சரி. மணிமேகலை ராஜமாதேவியின் பாதுகாப்பில் இருக்கிறாள் என்பதை தெரிந்து கொண்டு மாதவியானவள் மனது கலங்கி சுதமதியிடம் எடுத்துச் சொல்லி, மாதவியும் சுதமதியும் அரவண அடிகளை சென்று சந்திக்க, அரவண அடிகளும் மாதவியும் சுதமதியும் ராஜமாதேவியிடம் வருகிறார்கள். முன்பு அங்கே மாதவியினுடைய தாயாகிய சித்ராபதியும் இருக்கிறார். இப்ப இதுதான் காட்சி, அதுல இருந்து தொடருகிறோம். ஆகவே அந்த இடத்துல வந்து அரவான அடிகள் உள்ள நுழைஞ்ச உடனே ராஜமாதேவியும் மணிமேகலையும் அந்த அரவான அடிகளை வணங்குகிறார்கள். அந்த பகுதி தான் தொண்ணூறாவது அடியிலிருந்து பாருங்க. மாதவி மகளும் மாதவர் காண்டலும், மாதவி மகளாகிய மணிமேகலையும் ராஜமாதேவியும் சித்ராபதியும், அதாவது தேவியும் ஆயமும் சித்திராபதியும் மாதவி மகளும் மாதவர் காண்டலும், மா தவத்தை செய்தவனாகிய அரிய பெரும் தவங்களுக்கு உரியவனாகிய அரவான அடிகளை கண்ட உடனே எழுந்து எதிர் சென்று, இதுதான் அந்த கால மரபு, துறவியர்களும் பெரியவர்களும் வந்தார். 7 அடி எதிர் சென்று வரவேற்கணும், அவர்கள் நம்மிடமிருந்து விடை பெறுகின்ற பொழுது 7 அடி அவர்களுடன் சென்று விடை கொடுக்கும். இது ஒரு மரபாகவே சொல்லப்படுகிறது, அதற்கு சாத்திர ரீதியான விளக்கங்கள் அதிகம். ஆனால் எதிர்கொண்டு அழைத்தல், இத நடைமுறையில அறத்தை சொல்லும் போது வள்ளுவர் ஒரு இடத்துல வேடிக்கையா சொல்ற, விருந்து ஓம்பல்ன்ற அதிகாரத்துல ஒரு குறளை எழுதுற, மோப்பக் குழையும் அனிச்சம் முகம் திரிந்து நோக்கக் குழையும் விருந்துன்னு, அனிச்சம் என்கின்ற ஒரு குறிப்பிட்ட மலர் முகருகின்ற பொழுதே வாடிடும், அதனை காட்டிலும் மென்மையானவர்கள் விருந்தினர்கள் எழுதிட்டு போயிட்டு. இதற்கு உரை எழுத வந்த பரிமேலழகர் ரொம்ப அழகா எழுதினார். என்னன்னாக்க, நம் இல்லத்தினுக்கு யாரேனும் விருந்தினர்கள் வருகிறார்கள்னு சொன்னா அந்த கால மரபு சொல்லிடும். அந்த காலத்துல மரபு எப்படினாக்க, வீட்டுல உணவானது செய்து முடிக்கப்பட்டு விட்டது என்றால் வீட்டில் உள்ளோர் முதல்ல உணவு உண்ண மாட்டார். அன்றைய பொழுதுல யாரேனும் ஒரு அதிதி என்று சொல்லக்கூடிய முன்பின் அறியாத புதியவர் விருந்தினர், விருந்துன்னா புதியனர் சுற்றத்தார் இல்லை, விருந்து புதியவர்கள் யாரேனும் ஒருவர் உணவு இன்றி தடுமாறுகிறார்னா அவரை அழைத்து இல்லத்தில் உணவு பரிமாறி அவர் நிறைவாக உண்டதன் பின் அப்புறம்தான் வீட்டில் இருக்கிறவர்கள் உணவினை உண்ணுவார்கள். இது அதிதி பூஜைன்னே பேர். இதை செய்யணும். அதனாலதான் பழைய காலங்கள்லாம் உணவுகளை விற்கக்கூடிய மரபு கிடையாது, உணவு விற்கக்கூடாது. அரசனால் அமைக்கப்பட்டு இருக்கக்கூடிய சத்திரம்னு சொல்றோம் இல்லையா, அன்னசாலைகள்னு பேர், அங்கும் வரக்கூடியவர்களுக்கெல்லாம் உணவு கொடுக்கப்படுமே ஒழிய யார் ஒருவரும் இத்தனை ரூபாய் கட்டணம் கொடுக்கணும்னு வற்புறுத்தப்படுவதில்லை. இந்த குறளுக்கு பரிமேலழகர் உரை எழுதினார். தூரக்க அந்த விருந்தினர்கள் நம்ம வீட்டை பார்த்தாக்க நாம இன்முகத்தோடு அவர்களை எதிர்கொண்டு அழைக்கணும். தூரத்தை கண்ட வழி இன்முகமும், நம்ம இன்முகத்தை பிடித்து கொண்டுதான் அவர்கள் வருவார்களாம். இவர் சிரித்தே இருக்கிறார், இப்போ இவர் வீட்டுக்கு போனால் நமக்கு நிச்சயமா உணவு கிடைக்கும்னு அந்த நம்பிக்கையை நம்முடைய இனிய முகம் தரணும். அந்த இன்முகம் பற்றி வீட்டுக்கிட்ட வந்த உடனே இன் சொல்லும் ரொம்ப மகிழ்ச்சியோடு வரவேற்கணும் அவர்களை. அதற்கு பிறகு அவரோடு சேர்ந்து வீட்டுக்குள்ள போயிட்டு அவருக்கு உண்டான நீர் எடுத்து கொடுத்து கை கால்களை சுத்தம் செய்து கொண்டதற்கு பிறகு உண்ணுதற்கு உண்டான இருக்கை கொடுத்து இலையிட்டு பரிமாற. இதுல வேடிக்கை என்னவென்றால், உணவு உண்ண வரக்கூடியவர்கள் எதையும் வாய் திறந்து கேட்க மாட்டார்கள். ஏனென்றால் இந்த மாதிரி உணவு அளிப்பதே பெரிய விஷயம், அதுல நம்முடைய தேவை எது என்று வாய் திறந்து கேட்க மாட்டார்கள். உணவினை அந்த இலையில எதனை அவர்கள் ஆர்வமோடு உண்ணுகிறார்களோ அதனை குறிப்பறிந்து பரிமாறணும்.
உவே சாமிநாத ஐயர் ஒரு இடத்துல எழுதுங்க, மகாவித்வான் மீனாட்சி சுந்தரம் பிள்ளை மயிலாடுதுறையில் இருக்கிறார், திருவாடுதுறைக்கு இருவரும் ஒரு முறை செல்லுகிறார்கள். திருவாடுதுறை ஆதீனத்தில் தான் இவர் அங்கீகரிக்கப்பட்ட புலவராக இருந்தார் மீனாட்சி சுந்தரம் பிள்ளை. ஒரு முறை திருவாடுதுறைக்கு போனபோது அங்கு உணவு பரிமாறினார்கள். உணவு பரிமாறியதற்கு பிறகு நெய் ஊற்றினார்கள். அதை உண்டு விட்டு சொன்னாராம் மீனாட்சி சுந்தரம் பிள்ளை, நெய் உண்டு எவ்வளவு நாள் ஆயிற்று. அந்த அளவுக்கு வறுமை வீட்டில். அந்த காலத்துல யாரேனும் ஒருவர் எந்த பொருளை கொண்டு வந்து கொடுத்தாலும் கொடுத்ததை கொண்டு வாழ்வார்களே ஒழிய இது தேவை என்று பெறுபவர்கள் சொல்லுவது இல்லை, கொடுப்பவர்கள் குறிப்பறிந்து கொடுக்கும். இது அந்த காலத்துல சொல்லப்பட்ட பெரியதோர் நாகரீகம். இன்றைக்கு நாம அந்த நாகரீகத்தை ஒரு சில இடங்கள்ல தான் நாம கையாளுகிறோம். குறிப்பாக நம்ம வீடுகள்ல சடங்கியல் சார்ந்த நிகழ்வினுக்கு யாரேனும் உண்ண வந்தால் அந்த இடத்துல அவர்கள் பேசாமல் உண்ணுவார்கள். அப்ப நாம பாத்திரங்களை ஓசை எழுப்பாமல் அவர்களுக்கு என்ன தேவை, இலையில எதையெல்லாம் அவர்கள் விரும்பி உண்டிருக்கிறார்கள்னு பார்த்து அவர்கள் கேட்காமலேயே கொண்டு வந்து பரிமாறும். இதெல்லாம் இன்றைக்கு பின்னாளில் மிக மிக அருகி காணப்படக்கூடிய சில பழக்கங்கள். ஆனா பழைய காலங்கள்ல யார் வீட்டிற்கு வந்தாலும் எதிர்கொண்டு அழைக்க, வந்தவர்கள் தங்கள் பணி முடிந்து செல்லுகிறார்கள்னா அவரோடு 7 அடி சென்று அதற்கப்புறம் தான் விடை கொடுக்கும். இது ஒரு நாகரீகம். இப்ப வரக்கூடியவர் துறவி அரவான அடிகள், ராஜமாதேவி எதிர் சென்று அழைக்கிறார், அதுதான் எழுந்து எதிர் சென்று ஆங்கு இணைவளை கையால், தன்னினுடைய வளையல் அணிந்த இரண்டு கைகளினாலும், இணைன்னா ஜோடின்னு அர்த்தம், பேர், இரண்டு கைகளாலும் வளையல் அணிய பெற்ற தனது இரண்டு கைகளாலும் தொழுந்தகை மாதவன் துணையடி வணங்க, ரொம்ப அழகான தொழுதற்கு தகுதி உடையவனாகிய அரவான அடிகளினது திருவடிகளை வணங்கினான். தொழுந்தகையவன் காண்பவர்களால் வணங்கப்படுவதற்கு உண்டான தகுதியை கொண்டிருப்பவன் யாருன்னு அரவானடி. ஆகவே மாதவன் துணையடி வணங்க அவனினுடைய இரண்டு திருவடிகளிலையும் தன்னுடைய வளையல் அணிந்த கைகளினாலே பற்றி வணங்கினாள். வணங்க அறிவு உண்டாக என்று, ரொம்ப அழகான வார்த்தை, அறிவு உண்டாகன்னு வாழ்த்து. கொஞ்சம் நினைத்து பாருங்கள், இப்ப நம்மிடம் யாரேனும் ஒருவர் வணக்கம் செய்கிறார்கள், நாம் என்ன சொல்லுவோம்? ஒன்று வடமொழியில சொல்றதாக இருந்தால் நெடுநாள் வாழ்கன்னு, நீண்ட ஆயுள் பெறுகன்னு சொல்லுவோம். திருமணமான பெண்கள் வணங்கினால் என்ன சொல்லுவோம்? அவர்களுக்கு உங்களினுடைய மங்கள வாழ்க்கை நெடிது நாள் இருக்கட்டும்னு சொல்லுவோம். எங்காகிலும் வணங்கக்கூடியவரை உனக்கு அறிவு உண்டாகப்புன்னு சொல்ல முடியுமா? யோசிச்சு பாருங்க. இப்ப நம்மையே யாரோ வணங்குகிறார்கள், நல்ல விதமா அறிவு கொண்டு வாழ் அப்படின்னு சொன்னா கோபம் வந்துடும். இது நாள் வரைக்கும் நான் முட்டாளாவா இருக்கேன், ஆனா பௌத்தத்தில் எப்படி வாழ்த்தப்படுகிறதுன்னு பாருங்கள். அறிவு உண்டாக, ஏன் என்றால் இந்த அறிவுன்ற சொல்லுக்கு விளக்கம் பின்னாடி இருக்கு. அறிவு எதுன்னு கேட்டா 12 விதமான குற்றங்களிலிருந்து விலகி நிற்றலுக்கு பேரு அறிவு. நாம நினைப்பது போல கற்றதை கொண்டு வருவதை உணர்தலுக்கு பேரு அறிவு இல்லை. வள்ளுவர் போன்றவர்கள் எல்லாம் சொன்ன விளக்கம் என்னன்னா, அன்றைய நம்முடைய வழக்கத்துல இருந்தது கற்றதை கொண்டு வருவதை அறிதல் அறிவுன்னு சொல்லி கொண்டு இருக்கிறோம். வள்ளுவரே அப்படித்தான் விளக்கம் எழுதியிருக்க. வருமுன்னர் காவாதான் வாழ்க்கை, எரி முன்னர் வைத்தூறு போல கெடும். அறிவுக்கு உண்டான அடிப்படை என்னன்னா அது அற்றம் காக்கும் கருவி. நம்முடைய துயரை நம்முடைய துன்பத்தை வாராது தடுப்பதற்கு உண்டான கருவிக்கு பேர் அறிவு. ஆகவே கற்றதை கொண்டு வருவதை
உணருதல் அல்லது வருவதை தெளிதலுக்கு பேர் அறிவு. அரவானடிகள் இங்க எப்படி மாற்றி சொன்னார், ராஜமாதேவிக்கு உனக்கு அறிவு உண்டாகட்டும். அரவானடிகளுக்கு என்ன நடந்ததுன்றதெல்லாம் முழுசா தெரியும். துறவி. ஆகவே உதயகுமரன் இறந்ததோ அதற்கு எது காரணமோ, எது குறித்து ராஜமாதேவி மணிமேகலையை தன்னகம் வைத்திருக்கிறாளோ, இது போன்றதாகிய எல்லா செய்திகளும் அவரால் எளிமையாக உய்த்துணர முடியும். அதனால இந்த ராஜமாதேவியிடம் சென்று, நீ அறிவு அற்ற நிலையில உன்னிடம் உள்ள அறியாமையினால், உன்னிடம் உள்ள மயக்கத்தினால், உன்னிடம் உள்ள ஆணவத்தினால் தவறான செயல்களை இதுவரை நீ செய்து வந்திருக்கிறாய். எது தவறான செயல்? மணிமேகலையை தண்டிப்பதற்கு உண்டான செயலில் ராஜமாதேவி ஈடுபட்டிருக்க. ஆகவே அறிவு அற்ற நிலையில நீ தவறான சூழல்ல மணிமேகலையை அவளது ஆற்றலை முழுமையுமாக அறியாது அவளை தண்டிப்பதற்கு உண்டான ஒரு நிலைமையிலே நீ இருந்திருக்கிறாய். பின்னர் அது தவறு என்று உணர்ந்திருக்கிறாய். அதற்கு காரணம் என்ன? மணிமேகலையே தன்னை வெளிப்படுத்தி கொண்டது. எனக்கு வான்வழியாக போகத் தெரியும், உருவத்தை மாற்றிக்கொள்ள தெரியும், பசியில்லாமல் பன்னெடுங்காலம் இருப்பதற்குண்டான மந்திரங்களை அறிந்தவள். இருந்தாலும் நான் ஏன் இங்கு இருந்தேன்? உன்னால் கொடுக்கப்பட்ட எல்லா தண்டனைகளையும் இயல்பாக ஏன் ஏற்றுக்கொண்டேன் என்று கேட்டால், நீ சென்ற பிறவியிலே எனக்கு கணவனாயிருந்தவனாகிய ராகுலன் இந்த பிறவியிலே உதயகுமரனாய் பிறந்தான், அவனுக்கு நீ இந்த பிறவியிலே தாயாயிருக்கிறாய். அது குறித்து உன்னை நல்வழிப்படுத்த வேண்டும் என்பது என் கடமை. அதற்காகத்தான் நான் இங்கு இருந்தேன். உடனே இதுகாறும் தவறையே நினைத்து வந்தவளாகிய ராஜமாதேவி மணிமேகலையினால் அறம் எது என்று தெரிந்து கொள்ளுகிறாள், நல்வழியில் நிற்கிறாள். அந்த நல்வழியில் அவள் அறிவோடு நின்றாள் என்பதற்கு எது சான்று? சித்ராபதி வந்து மணிமேகலையை என்னோடு அனுப்புன்னு சொன்ன பொழுது, இல்லை, கணிகையர்களாகிய குலத்தில் உள்ள நீ எந்த விதத்திலும் ஒழுக்கத்தினுக்கு உட்பட்டவள் அல்ல, உன்னோடு மணிமேகலையை அனுப்புதல் இல்லை என்று மறுத்திருக்கு. இதுதான் போன வகுப்புல கூட படிச்சோம். ஆகவே ஐவகை பாதகங்களுக்கும் உட்பட்டு செயல்படுபவர்கள் கணிகையர்கள். அதுல நீ மிகவும் மோசமானவள். உன்னோடு மணிமேகலையை அனுப்புவதாக இல்லை. அவள் இந்த புகார் நகரத்தில் இருக்கின்ற வரைக்கும் என்னுடலேயே இருப்பாள் என்று சொல்லி இருக்கிறாள். இது எல்லா அரவானடிகளுக்கும் தெரியும். அதனால ரொம்ப தெளிவா வந்து சொன்னார், அறிவு உண்டாக என்று ஆங்கு அவன் கூறணும். ஒரு இலக்கியத்துல ஒரு சொல் கையாளப்படுகிறதுன்னா அந்த சொல்லினுடைய முன் பின் வீச்சுகள் தெரிஞ்சிருக்கும். ஒரு துறவி எங்காகிலும் இப்படி நமக்கு அறிவுரை சொல்லி ஆசீர்வதிப்பானா? இவன் செய்யறான் பாருங்க. இணைவளை நல்லாள் ராசமாதேவி அருந்தவர்க்கு அமைந்த ஆசனம் காட்டி, இவ்வாறு வணங்கி அதன் பின் அரவான அடிகள் ராஜமாதேவிக்கு அறிவு உண்டாக என்று வாழ்த்தினை சொன்னதற்கு பிறகு, இணைவளை அணிந்த கைகள், இரண்டு கைகளிலும் ஒளி பொருந்திய வளையல்களை அணிந்தவளாகிய நல்லாள் நல்லவள், உண்மையை தெரிந்து கொண்டவள் நல்லாள் ஆகிய ராஜமாதேவி, அவள் பொல்லாதவள் அல்ல. இந்த பொல்லாத குணம் இருந்தது, இப்ப திருந்தி இருக்கிறதுனால நல்லாள்னு போட்ட. ஆகவே நல்லாள் ராசமாதேவி அருந்தவர்க்கு அமைந்த ஆசனம் காட்டி, அரிய தவத்தை செய்யக்கூடிய செய்த அரவான அடிகளுக்கு அமருதற்கு உண்டான ஆசனம். இத போன வகுப்பிலும் சொன்ன, துறவியர்கள் வந்தால் அரண்மனையில அவர்கள் இருப்பதற்கு என்று தனித்ததோர் ஆசனம் நிரந்தரமாக இடப்பட்டது. நான் ஒரு மன்னனது சபையில யார் வேண்டுமானாலும் வருவார்.
அவரவர் தகுதிக்கு ஏற்றாற் போல அங்கு ஆசனங்கள் முன்பே இருக்கும். அதில் பிறர் அமருதல் என்கின்ற மரபு கிடையாது. நல்ல துறவியர்களுக்கு உண்டான ஆசனம் அங்கு போடப்பட்டிருக்கும். யாரேனும் துறவிகள் வந்தால் அமருவார், அவ்வளவுதான். அதனால் ஆசனம் காட்டி திருந்தடி விளக்கி அவனது பாதங்களுக்கு உண்டான வழிபாட்டை செய்து சிறப்பு செய்த பின் துறவிகள்லாம் வீட்டுக்கு வந்தா பாத பூஜை பண்ணும். ஒரு தட்டுல பாதங்களை வைத்து நீர் கொண்டு அலம்பி துடைத்து புஷ்பங்கள் இட்டு பரிமள கந்தங்கள் இட்டு வழிபாடு செய்யும். இது தவிர்க்க முடியாது. அவ்வாறு செய்ததன் பின் அவர் பாதம் கழுவின நீரை அங்கு இருக்கக்கூடியவர்கள் தங்கள் தலையில் தெளித்து கொள்ள வேண்டும். இதெல்லாம் சரியா தப்பான்னு கேட்டா மிக பெரிய அளவில் இது பின்பற்றப்பட்ட ஒரு அடிப்படையான சடங்கியல் சார்ந்த நம்பிக்கை. விட முடியாது. இங்க அந்தணர்களாக இருக்கக்கூடியவர்கள் இன்னமும் இந்த வழக்கத்தை சில சடங்கியல்களில் செய்து கொண்டிருக்கிறார்கள். அவர்களினது முன்னோர்களுக்கு அவர்கள் உரிய வழிபாட்டை செய்கின்ற பொழுது அதற்கு வரக்கூடிய அந்தணர்களினுடைய பாதங்களை கழுவி அதற்கு பின் தூப தீப கந்தங்கள் கொடுத்து அதன் பின் அந்த நீரினை தலையில் தெளித்து கொள்ளும் மரபு இன்று வரை பின்பற்றப்பட்டு வருகிறது. ஏனென்றால் அந்த இருவரையும் அன்றைய நாட்பொழுதுல பெற்றோர்களாகவே அல்லது தங்களுக்கு முன்னிருந்த முன்னோர்களாகவே கருதுகிறார்கள். அந்த மரியாதைக்கு இதே வழக்கம் திருமணத்திலும் உண்டு. திருமணத்துல தலையில தெளித்து கொள்ள மாட்டார்கள். ஆனால் மணமகனினுடைய பாதத்தை மணமகளினது பெற்றோர்கள் பாலால் அலம்பி பட்டால் துடைப்பதற்குண்டான சடங்கு உண்டு. ஏனென்றால் அந்த நேரத்துல அந்த மணமகன் நாராயண சுரூபமாக கருதப்படுகிறான். இதெல்லாம் ஏன் என்று கேட்டால் அன்றைக்கு சொல்லப்பட்ட மிக அழகான, எப்படி சொல்லலாம், ஒரு சானிடைசர். இப்ப நீங்க புரியாது, அதெல்லாம் இதெல்லாம் செய்யலாமனு எப்ப நடக்கும்னு பாருங்க. அது மணமகன் காசி யாத்திரை போயிட்டு திரும்பி வந்து கண்ணூஞ்சல் ஆடியதற்கு பிறகு அவனை மனையில் அமர்த்தி அதன் பின் அவனுடைய காலம் எல்லாத்திற்கும் தெளிவான சடங்கியல் சார்ந்த விளக்கங்கள் இருக்கு. ஏதொன்றையும் நம்ம கேட்கறதே கிடையாது. இது சரியா தவறான்னு ஆராய்ச்சி செய்து பார்த்தா பல நேரங்கள்ல மிக தெளிவான வழிகாட்டுதலுக்கு இருக்கின்றன. அதனால நம்ம நாடு இல்லை, எல்லா நாடுகளிலும் இந்த சடங்கியல் சார்ந்த வழிபாட்டு முறைகள் பெருமளவில் ஏற்றுக்கொள்ளப்பட்டு இருக்கின்றன. ஆகவே திருந்தடி விளக்கி சிறப்பு செய்த பின் யாண்டு பல புக்க நும் இணையடி வருந்த என் காண்தகு நல்வினை. என்ன அழகான வார்த்தை! ஆண்டு பல புக்க, பல ஆண்டுகள் கழிந்தன் நான் உங்களை சந்தித்து உங்கள் திருவடிகளை வணங்குவதற்கு உண்டான பேரை பெறுதற்கு பல ஆண்டுகள் ஆகின. ஒரே நகர்ல தான் இருக்கும். ஆனால் நான் உங்களையோ அல்லது நீங்கள் அரண்மனைக்கு வந்தோ பல நாட்கள் ஆயின, பல ஆண்டுகள் கழிந்தன. நம்ம ஒருவரை ஒருவர் பார்த்து கொள்ளவில்லை. என்னுடைய மேலான வணக்கத்தை உங்கள் திருவடிகளுக்கு என்னால் சமர்ப்பிக்கவும் முடியல. என்ன அழகான வார்த்தை பாருங்க! சொல்றோம் இல்லையா, ரொம்ப நாளாச்சு உங்களெல்லாம் பார்த்து, எல்லாம் ஒரே ஊர்ல தான் இருக்கும்னு பேரு சொல்றோம். அதேதான் இங்க. ஆகவே இதெல்லாம் உபச்சார வழக்குன்னு பேர். ஒரு பெரியவர்களோடு பேச தொடங்குவதற்கு முன்பு சில உபச்சார வழக்குகளுக்கு உட்படும். இது நாகரீகம்னு பேர். எடுத்த உடனே ஒரு மொழியில வந்த வேலையை உடனாக வினவுதல் என்பது அரசனை போன்றோர்கள் குடிமகன்கிட்ட கேட்கலாம். அதனால் அரசனும் அரசியோ அவர்களை காட்டிலும் பெரிய நிலையில் இருக்கக்கூடிய துறவியர்களை உபச்சார வழக்கில் தான் பேசணும். ஆகவே காண்தகு நல்வினை, உம்மை இப்பொழுது கண்டது நான் செய்த புண்ணியத்தின் பலன்னு சொன்ன. காண்தகு நல்வினை நும்மை இங்கு அழைத்து என்னுடைய புண்ணியம்,
நான் இதுகாறும் செய்த நல்ல வினைகளின் பலன்தான் உங்களை இங்கு அழைத்து வந்திருக்கிறது. நான் கூப்பிட்டு நீங்க வரல, நீங்களாக இங்கு வந்திருக்கிறீர்கள் என்றால் நான் ஏதோ புண்ணியம் செய்திருக்கிறேன். அந்த புண்ணியத்தின் பலனாக நீங்கள் இங்கு வந்திருக்கிறீர்கள். இந்த மாதிரி சில நேரங்கள்ல அரியதாகிய நிகழ்வுகள் நடந்துடும். அத புண்ணியம்னு தான் சொல்லணும், வேற என்ன வார்த்தையில சொல்றது? ஆகவே நாத்தொலைவு இல்லை, நுண்மை இங்கு அழைத்தது, நாத்தொலைவு இல்லை ஆயினும் தளர்ந்தது மூத்தது இவ் யாக்கை வாழ்க பல்லாண்டு என. எப்படி வாழ்த்துற பாருங்க, ஒரு அரசவா தேவின்னா அவளுக்குன்னு ஒரு தகுதி இருக்கு பாருங்க. நாத்தொலைவு இல்லை, உங்கள் நாக்கானது தடுமாறவில்லை. அரவானாடிகள் வயதில் மூத்தவர், ரொம்ப அதிகமான வயது, உடம்பு தளர்ந்து இருக்கிறது, ஆனாலும் மொழி தளரவில்லை. இந்த கிராமங்கள்ல ஒரு பழமொழி சொல்லுவாங்க, மாடு இழைச்சாலும் கொம்பு இழைக்கலன்னு. மறு துறவியர்களினது தேகம் அவர்கள் கொண்ட துறவு நெறியில மெலிந்து தளர்ந்து காணப்படும், ஆனால் அவர்களினது சொல் அழுத்தமா இருக்கும். அதுதான் நா தொலைவு இல்லை, உங்களுடைய நாவானது தடுமாறல, உங்கள் நாவிலே எந்த விதமான உச்சரிப்போ பேசுவதிலோ குழப்பம் இல்லை. ஆகவே ஆயினும் தளர்ந்து மூத்தது இவ்யாக்கை, தளர்ச்சியோடும் வயோதிகத்தினால் மூப்படைந்தும் இருக்கிறது உங்கள் உடல். நான் பல ஆண்டுகள் ஆயிற்று உங்களை பார்த்து, ஆனால் உங்கள் குரல் அன்று கேட்டது போல் இன்று அவ்வளவு உறுதியாக இருக்கிறது. ஆகவே குரல்ல தளர்ச்சிய காணோம், ஆனால் உடலும் உங்களினுடைய வயோதிகமும் கூடியிருக்கிறது. ஆகவே யாக்கை வாழ்க பல்லாண்டு, துறவியரே நீங்கள் பன்னெடுங்காலம் வாழ முடியும் என்று சொல்லி தன்னுடைய வணக்கத்தை சொன்ன உடனே உடனே அவர் பேச ஆரம்பிக்கிறார். தேவி கேளாய், செய்தவ யாக்கையின் மேவினே நாயினும் வீழ்கதிர் போன்றேன். இந்த துறவு வாழ்க்கைக்கு உண்டான இலக்கணம் மிக அழகு. என்ன சொல்றார், தனக்கு நெடிது நாள் வாழ்க, உடல் தளர்ந்தாலும் மூப்பு அடைந்தாலும் நீங்கள் நெடிது நாள் வாழ வேண்டும்னு ராஜமாதேவி சொன்ன உடனே இவர் எப்படி அந்த வாழ்த்தை எடுக்கிறாருன்னு பாருங்க. தேவி கேளாய், உன்னுடைய வாழ்த்தை நான் ஏற்றுக்கொண்டேன் ராஜமாதேவி. செய்தவ யாக்கையின் மேவினே நாயின், அந்த ஏன் செய்தவன்னு போட்டார்னா, தவசிகள் தங்கள் தவத்தை அனுதினமும் செய்ய வேண்டும். அதான் வள்ளுவர் சொல்லுவார், தவம் செய்வார் தன் தொழில் செய்வார். தவம்ன்றது நாம என்ன நினைக்கிறோம்னாக்க, புலனை அடக்கி அல்லது ஒடுக்கி எங்கோ கண் காணாத ஒரு இடத்துல போய் அமர்ந்து, அது இல்ல தவம், அது இல்ல தவம். நாம் எங்கு இருந்தாலும் நம்முடைய இயல்பிலிருந்து மாறாமல் நமக்கு உரிய செயலை எல்லா சூழ்நிலையிலும் ஒரு தன்மைத்தாக செய்து கொண்டிருப்பதற்கு பேரு தவம். அதனால தவம் செய்பவர்கள் அப்ப ஏன் கண்ணை மூடின அமர்ந்திருக்கிறார்கள்னா, அது நிட்டை கூடுதல்னு பேரு, அதுக்கு பேரு தவம் இல்லை. நம்ம சில சொற்கள் எல்லாம் ரொம்ப தவறுதலாக புரிந்து கொண்ட இடம். தவம் என்பது எதுன்னா, உங்களுக்கு வகுக்கப்பட்ட செயலை எந்த சூழ்நிலையிலும் அந்த செயலில் இருந்து பின்வாங்காமல் அதனால் விளையக்கூடியன பெரிய துன்பமாக இருந்தாலும் ஒப்பற்ற மகிழ்ச்சியாக இருந்தாலும் ரெண்டுத்தையும் சமமாக பாவித்து கொண்டு அந்த செயலை தொடர்ந்து செய்வதற்கு பெருக்கம். அது பேச்சா இருக்கலாம், எழுத்தா இருக்கலாம், இதைத்தான் பின்னாளில் வந்த பகவத்கீதை போன்றது போன்ற நூல்கள் எல்லாம் கர்மயோகம் பேசு, அது தவம். ஆகவே துறவு நெறியில போய் நின்று கொண்டு காவி தரித்து கொண்டு சடாமுடியோ அல்லது முண்டனமோ செய்து கொண்டு காட்டுல போய் இல்ல, அது நிட்டை.
மனதை ஒடுக்குவதற்காக உண்டான பயிற்சியில் இருக்கிறது. தவம் வேறு, நிட்டை கூடல் வேறு. தவத்தை எங்க இருந்தாலும் செய்யக்கூடிய பக்குவம் இருந்து விட்டது என்றால், நீங்கள் நகர வாழ்க்கையில கூட மிகப்பெரிய துறவியாக வாழ முடியும். அத்தகு ஆற்றல் இல்லை என்றால் காட்டுல கூட சலனத்தான் பட முடியும், தவிர்க்க முடியாது. நாம நிறைய நிறைய நேரங்கள்ல தவறுதலாக சொற்களுக்கு பொருள் கொள்ள ஆரம்பிச்சு. எது தவம்னு கேட்டா, எந்த சூழ்நிலையில் நாம் இருந்தாலும் அந்த சூழ்நிலையிலிருந்து நம்மை நாம் அன்வயப்படுத்திக் கொள்ளுதலுக்கு பேரு. அந்த சூழலினால் நமக்கு உண்டான பாதிப்பு வந்துவிடக்கூடாது. பாதிப்பு கூட இல்லை, நிறைய சொல்லப்படுகிறது. ஒரு முறை கேள்விப்பட்டிருக்கலாம் நீங்க, சதாசிவ பிரம்மம்னு ஒருவரை பற்றி. அவர்லாம் அவதூதர்கள், ஏன் அப்படி பிரம்மமானார்கள் தெரியாது. ஒரு முறை காவிரியில அமர்ந்து ஏதோ சிந்தித்து கொண்டிருக்கிறார். காவிரியில வெள்ளம் பெருக்கெடுத்து ஓடிக்கொண்டிருக்கிறது. இவர் மீது வெள்ளம் பட்டுக்கொண்டு ஓடுகிறது. இவரும் மூழ்கி போனார். என்ன ஏதுன்னு தெரியல. வெள்ளம் வடிந்த போது அவர் அங்க காணும். எல்லாருக்கும் கவலை அச்சம். கொஞ்ச நாள் கழிச்சு அந்த காவிரியில் இருக்கக்கூடிய மணல் திட்ட சமப்படுத்தலான்னு அந்த திட்ட மண்வெட்டி கொண்டு விளக்கின பொழுது, மண்வெட்டி ஒரு பொருள் மேல பட்டுது. என்னன்னு பார்த்தா, மண்வெட்டியில மேல கொஞ்சம் ரத்த துளி பட்டிருக்கு. பயந்து போய் அந்த இடத்த அகழ்ந்து பார்த்தா, அப்புறம் பாட்டுக்கு நிட்டையில் அமர்ந்திருக்கிறார் சதாசிவ பிரம்மன். தான் எங்கு இருக்கிறோம், எது வந்தது, எது தன்னை மூடியது, ஒண்ணுமே அவருக்கு தெரியாது. எந்த இடத்திலும் தன்னை அன்வயப்படுத்திக் கொள்ளுதலுக்கு பேரு துறவு. இந்த சிந்தனை வந்து விட்டதுனாலேயே போதும், நாம எந்த ஒரு புறநிலை செயல்களினாலும் பாதிக்கப்பட மாட்டோம். அததான் அரவானடிகள் சொல்ற, நான் நகர வாழ்க்கையில இருந்தாலும் நான் துறவு நிலையில தான் இருக்கேன். எப்படியா? என்னுடைய செய்தவ வாழ்க்கை, அனுதினமும் தவத்தை செய்து கொண்டிருக்கிறேன். இலக்கண ரீதியில சொல்ல போனோம்னாக்க, செய்தவம்னா வினைத்தொகைன்னு, செய்த செய்கின்ற செய்யும், மூணு காலத்துக்கும் பொருந்துற சொல்லுது. ஆகவே தவசிகள் ஒரு குறிப்பிட்ட காலம் வரைக்கும் தவம் செய்து விட்டு வரணும்னு இல்லை, அவர்கள் வாழ்க்கையே தவமாக இருக்கணும். அதுக்கு பேரு தான் தவம். ஒரு கால அட்டவணை போட்டு, இத்தனை மணி நேரத்துல இருந்து இத்தனை மணி நேரம் வரைக்கும் நான் தவத்துல இருப்பேன், அதுக்கப்புறம் உலகில் அதெல்லாம் இல்லை. அதுக்கு விளக்கம், அதெல்லாம் நீங்க இத்தனை மணி நேரம் வரைக்கும் மௌனமா இருப்பேன்னாக்க, நீங்க நிட்டையில் அமருகிறீர்கள். தவம் செய்யக்கூடிய வாழ்க்கையில ஒரு கூறு நிட்டையில் அமர்தல், அவ்வளவுதான். நீங்க அமைதியா இருக்கிறதும் கண்மூடி நிற்பதும் மட்டுமே தவம்னு எடுத்துக்கொண்டீர்கள்னா, நம்ம கிராமங்கள்ல ஒரு பழமொழி சொல்லுவார்கள் தெரியுமா, பூனை கண்மூடினால் உலகம் இருண்டது போல, அந்த மாதிரி ஒரு போலியான நிலை அது இல்லை. தவம் என்பது ஒரு வாழ்க்கை முறை, அது ஒரு குறிப்பிட்ட காலத்துல செய்யக்கூடிய செயல் அல்ல. ஞாபகம் வச்சுக்கோங்க, தவம் என்பது ஒரு வாழ்க்கை முறை, தவமாகவே வாழுதல். இப்படி நிறைய பேர் இருந்திருக்கிறார், நிறைய பேர் இருந்திருக்கிறார். அந்த நிலை ஒண்ணு இல்லை. இசைத்துறையில நாம பேசுறோம் இல்லையா, தியாக பிரம்மம், அது ஒரு தவம். எனக்கு ராமனை தினமும் பாடல் வேண்டும், அவ்வளவுதான், வேற ஒண்ணுமே இல்லை அவருடைய வாழ்க்கையில. யோசித்து பாருங்கள், அவரை எத்தனை பேர் எங்கெல்லாம் கூப்பிட்டுருக்க. மன்னனுடைய அவைக்களத்திலேயே இருன்றார். என்னுடைய அவைக்கள ஆஸ்தான வித்வானா இருமாட்டேன், அவைகளினால் கிடைக்கக்கூடிய பொன்னோ பொருளோ எனக்கு லட்சியம் இல்லைன்ற. சுவாதி திருநாள் அனுப்புறார், எங்கள் சபைக்கு அல்ல, நான் இங்கிருந்து ராமனை பாடுவதே என் வாழ்க்கை. இது தவம். நிறைய பேரை சொல்லலாம், கபீர்தாசரை சொல்லலாம், துக்காராமன் சொல்லலாம், அவர்களுக்கு அது தவம், அவ்வளவுதான். எல்லாமே அதுதான்.
எல்லாருமே புரிந்து கொள்ள வேண்டிய விஷயம் அது. தவம்னா ஏதோ எல்லாத்தையும் விட்டுட்டு காட்டுல போய் உட்கார்ந்துட்டு காதி கட்டிட்டு, இல்ல அது இல்ல தவம். இப்படி தவறுதலாக பல விஷயங்களை சொல்லி சொல்லி எது உண்மை தவம்னே தெரிய மாட்டேங்குது. அரவணாடிகள் சொல்றாரு பாருங்க, செய்தவ யாக்கையின் மேவினே நாயின், நான் தவத்தை அனுதனமும் செய்தற்கு உண்டான யாக்கைனா உடலை கொண்டவன் ஆயினோ எனக்கும் ஒரு முடிவு உண்டு, ஞாபகம் வச்சுக்கொண்டு. நானும் நிரந்தரம் அல்ல, நான் என்னதான் தவத்தை செய்தாலும் என்னதான் துறவு நெறியில என்னுடைய வாழ்க்கையை அமைத்து கொண்டாலும் எனக்கும் ஒரு முடிவு உண்டு. மரணம் என்பது நாம் வந்ததன் பயன் முடிந்ததுன்னு எண்ணினா துறவு. மரணம் என்பது நமக்கு கொடுக்கப்பட்ட தண்டனைன்னு நினைச்சா நாம் அறிவு பெறலைன்னு அர்த்தம். அதனால என்ன சொல்ற, செய்தவ யாக்கையின் மேவினே நாயினும் வீழ் கதிர் போன்றோன், சூரியன் மறையறா மாதிரி நானும் வாழ்க்கையில மறைவை நோக்கி போய்கொண்டிருக்கிறேன். இது உணருதல் தான் பெரிய விஷயம். மனித வாழ்க்கை ஏதோ ஒரு புள்ளியில் தொடங்குகிறது, தொடங்கின புள்ளி நமக்கு தெரியாது. அதே போல ஒரு புள்ளியில் அது முடிந்தாக வேண்டும். எந்த ஒரு சொற்றொடரும் ஒரு நிறைவு புள்ளி பெறுகின்ற பொழுதுதான் அந்த சொற்றொடர் அழகு பெறுகிறது. ஃபுல் ஸ்டாப் இல்லாம தொடர்ந்து எழுதி கொண்டே போனீர்கள் என்றால் படிப்பவருக்கும் அலுப்பு, எழுதக்கூடிய உங்களுக்கும் அலுப்பு வந்து. அதனால நமக்கு ஒரு ஃபுல் ஸ்டாப் வேணும். நமக்கு ஒரு ஏதோ ஒரு காரணத்தினால உள்ள வந்திருக்கும். அந்த காரணம் செய்து முடிக்கப்பட்டு விட்டது என்றால் அந்த வேலை முடிஞ்சுட்டது, அவ்வளவுதான். இதை உணருதல் தான் வாழ்க்கையின் அழகு. இதை உணர்ந்து விட்டோம்னா வாழ்க்கை ஒரு பெரிய பிரச்சனையாவே நமக்கு இருக்கு. இது உணராத காலகட்டத்துல தான் நம்ம எல்லாவற்றையும் பிரச்சனையாக்கி கொண்டு இருக்கோம். அதனால நான் அந்த சூரியன் மறைவது போல், ஆங்கிலத்துல சொல்றோம் இல்லையா, ஐ அம் இன் த ஃபேக் எண்ட் ஆஃப் மை லைஃப், மெல்ல மெல்ல ஒளி குறைந்து 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 சூரியன் மறைவது போல், த அந்திம நேரம். சூரியன் மறைவிலிருந்து வந்தது அந்தி என்றால் சூரியன் மறையும் நேரம், வாழ்க்கையினுடைய இறுதி நிலையம் ஏற்றுக்கத்தான் வேணும். துறவிகள் அதை உணர்ந்திருக்கிறார்கள். நாம நம்முடைய அறியாமையினால கவலை கொண்டு இருக்கிறோம். ஆகவே வீழ்கதிர் போன்றேன், அழகான விளக்கம், பிறந்தார் மூத்தோர் பிணி நோய் உற்றோர் இறந்தார் என் கை இயல்பே இதுக்கு. அஞ்சு பேரை சொல்ற, பிறந்தோர் இறக்கணும், மூப்பு என்பது நடக்கும், பிணி வரும், பிணி வேற நோய் வேற. நம்ம ரெண்டுத்தையும் ஒன்னாவே பார்த்துக்கொண்டோம். பிணி என்பது நமக்கு நிரந்தரமாக இருப்பது, நோய் என்பது வந்து போவது. இப்ப காய்ச்சல் நோய், கால் முடமானது என்பது பிணி இல்லையா, ரெண்டுத்துக்கும் வேறு வேறு பொருள். நம்ம ரெண்டுத்தையும் பிணியும் நோயும் ஒண்ணு இல்லை, பிணி நம்மிடம் நிரந்தரமாக இருப்பது, நோய் வந்து செல்லுவது. ஆகவே பிறப்பு, முதுமை, உடல் குறைபாடு, நோய், இறந்தார், இறப்பு, மனித உடலுக்கு இந்த அஞ்சும் தவிர்க்க முடியாது. எப்பொழுது ஒன்று பிறந்ததோ அதற்கு மூப்பு உண்டு, பிறந்த காலத்தே நம்மிடம் பிணி உண்டு. பிணின்றது எல்லா விதமான சூழல்லையும் பார்த்தது, அது உடல் குறைபாடு மட்டுமல்ல உள்ள குறைபாடாகவும் இருக்கு. நமக்கு தெரியாது நம்மிடம் இத்தகையது ஒரு பிணி இருக்குன்னு, நமக்கு தெரியாது. நோய் நம்முடைய செயலாலோ
நம்மை சார்ந்தவர்கள் செயலாலோ அல்லது நாம் வாழக்கூடிய சூழலின் அமைப்பாலோ நோய் வரும். அடுத்தது மரணம். இது அஞ்சும் மனித வாழ்க்கையில தவிர்க்க முடியாது. ஆகவே இறந்தார் என்கை இயல்பே. இது ஒரு இயல்பான விஷயம். இதுக்கெல்லாம் வருத்தம் எல்லாம் படக்கூடாது. ஆங்கிலத்துல சொல்றாங்க, இது ஒரு நேச்சுரல் ப்ராசஸ். இந்த ப்ராசஸ் மட்டும் இல்லைன்னு வச்சுக்கோ, அலுத்து போயிடும் வாழ்க்கை. நாம நினைக்கிறோம் இல்லையா, ஒருத்தர் 100 ஆண்டு வாழறார் பெரிய விஷயம். நம்ம நோக்கில அது பெரிய விஷயம்தான். வாழக்கூடிய அவரை போய் கேளுங்க. ஏனென்றால் அவருடைய வாழ்க்கையில அந்த 100 ஆண்டுகள் என்பது அவரினுடைய இயலாமை, எல்லாவற்றினுக்கும் பிறரை சார்ந்திருக்கக்கூடிய நிலை. இதெல்லாம் யோசிக்கும் போது நாம் இவ்வாறு இருப்பதை காட்டிலும் போவதே மேல் அவர் நினைச்சு கொண்டிருக்கார். நாம தான் பார்க்கிறோம் 100 வருடம் பெரிய சாதனைன்னு. அவரிடம் கேட்டால் அது வேதனைன்னு. எல்லாத்துக்கும் ஒரு ப்ராசஸ் இருக்கு. அது அது அந்தந்த நிலையில நடந்தே ஆகும். அவ்வாறு நடக்காமல் காலத்தாட்சி பெற்றதுன்னா சிக்கல் தான். யோசிச்சு பாருங்க, நாம உண்ட உணவு குறிப்பிட்ட நேரத்துக்குள்ள வயிற்றுல செரிக்கணும். செரித்தால் அது சக்தி, அது வயிற்றுல செரிக்காமல் இருந்தால் அது நோய். அடிப்படை, நாம் பருகக்கூடிய நீர் ஒரு குறிப்பிட்ட நேரத்துக்குள்ள கழிவா வெளியேறணும். இருந்தால் நம் உடல் இயல்பா இருக்கு. குடித்த நீர் வெளியேறலைன்னு சொன்னாக்க நம்மிடம் அது நோயாக இருக்கிறது. எது நம்முடைய ஆக்கத்தினுக்கு உரியதாக ஏற்றுக்கொள்ளப்பட்டதோ அது அதனுடைய வேலையை செய்யாமல் உடலிலேயே தங்கிவிட்டது என்றால் அது ஆக்கத்தை தரல, நமக்கு நோயை கொடுக்கிறது. அப்போ நாம ஏற்றுக்கொள்ளக்கூடிய உணவுக்கே அது உணவாக இருப்பதே நஞ்சாக மாறுகிறதுன்னா, இந்த உலகத்துல நாம வரோம்னா நமக்கு இருக்கிற காலம் வரைக்கும் இருக்கணும்ன்றதுதான். அதுக்கப்புறம் போகணும்னா போய்த்தான். இல்ல இல்ல, உண்ணு இருக்கணும்னா நாமே நம்ம உலகத்தினுக்கு நச்சாக மாறிக்கொண்டது. யோசிக்கிறதே இல்லை. நான் நமக்கு மரணம்ன்ற ஒரு பயம் இருக்கு பாருங்க, ரொம்ப பெரிய பயம். உணவு மாதிரிதான் நம்ம வாழ்க்கை. இந்த உலகத்துல எவ்வளவு காலம் நமக்கு இருக்கணும், ஆரோக்கியமா இருக்கிற வரைக்கும் நம்மால் உலகினுக்கும் உலகால நமக்கும் தொந்தரவு இல்லை. நம்ம உடல் நலம் குறைய ஆரம்பிச்சதுன்னா எந்த ஒன்றினுக்கும் பிறரை சாருதல் மிகப்பெரிய இடையூறு. நீங்க சர்வீஸ்ன்னோ அல்லது அது ஒரு பெரிய, அதெல்லாம் அடுத்த பட்சம். இருக்கின்ற வரைக்கும் அன்றைக்கே என்னுடைய கடவுச்சீட்டு பாஸ்போர்ட்டை புதுப்பித்துக் கொள்வதற்கு போயிருந்தேன் சாலிகிராமம் அலுவலகத்துக்கு. திரும்பி வர ஒரு ஆட்டோவில், இந்த ஆட்டோ அன்பர் ரொம்ப அழகா பேசி கொண்டு வந்தார். எப்படின்னாக்க, முதல்ல ஒரு ஆட்டோ புக் பண்ண ஊபர்ல, அதுல காட்டின தொகை மிக குறைவானது, என்னால் வர முடியாதுன்னு ஒரு ஆட்டோக்காரர் என்னுடைய புக்கிங்கை கேன்சல் பண்ணிட்டார். அதுக்கப்புறம் ரெண்டு ஆட்டோவும் என்னிடம் சொல்லாமையே கேன்சல் பண்ணிட்டேன். நான்காவது இந்த ஆட்டோ வந்தது. வந்த உடனே அவர் கேட்பார்னு நான் நம்பினேன், என்ன ரேட் வந்திருக்கு அப்படின்னு. ஏறின உடனே ஒரு கொஞ்சம் தூரம் அந்த வடபழனி சிக்னலை தாண்டி 100 ஃபீட் ரோட்ல திரும்புற வரைக்கும் அவர் வாயை திறக்கல. நானாகவே சொன்னேன், ரேட்டு என்ன காமிச்சாலும் கவலை கொள்ளாதீர்கள், உங்களுக்கு தேவையான அளவு நான் கொடுத்துட்றேன், எனக்கும் புரிகிறது இந்த நேரம். உடனே பதில் சொன்னார், அதெல்லாம் நான் கேட்கவே மாட்டேனுங்க, எனக்கு உண்டானது எது என்று இறைவன் வகுத்திருக்கிறான், அது எப்படியா இருந்தாலும் என்கிட்ட வந்துடுவாங்க. ரொம்ப ஆச்சரியமா இருந்தது அந்த சொற்றோட. அப்புறம் அவரோட பேசி கொண்டிருந்த போது வாழ்க்கையை ரொம்ப அழகா சொன்ன, இருக்கிற வழக்கம் உழைக்கணுங்க, போகும்போது நம்ம தலைமாட்டுல தலகாணிக்கு கீழே நம்ம போறதுக்கு உண்டான செலவுகள் அடுத்தவன் செய்யாத அளவுக்கு பணத்தை தேவையானதை கீழே வச்சுட்டு நாம செத்து போனோம்னா. இறந்ததற்கு பிறகும் கூட தான் ஒருவருக்கு
எந்த விதத்திலும் பாரமாகி விடக்கூடாது. அதற்கு உண்டான இருங்கடனை, அதற்கு உண்டான செலவை, தேவையான தொகையை தலகாணிக்குள்ள வச்சுட்டு சாகணும். ஏன் எனக்கு அது அதிர்ச்சியாக இருந்ததுன்னா, அண்மையில என்னுடைய உறவினர் அப்படி இறந்துப்பாங்க. பட்டுக்கோட்டையில எனக்கு மாமன் முறையாகணும். அவர் இறந்த பொழுது அவருக்கு கட்டில் தலகாணிக்கு கீழே ஒரு கவர்ல சில ஆயிரங்கள் பணம், அதில் ஒரு சீட்டு, என் இறுதி சடங்குக்கு இப்பணத்தை கொண்டு செய்கன்னு எழுதி வச்சிருக்கேன். கோயில்ல ஒரு 2 மாதத்திற்கு முன்பு நடந்த செய்தி. வாழ்க்கை, அவர் கடைசி வரைக்கும் திருமணம் செய்து கொள்ளாமல் பேச்சுலரா இருந்தவர், ஜெயராமன் பேர். வாழ்க்கையை பலர் துறவு நிலையில அணுகிறது இல்லை, வாழுகின்ற காலங்களிலேயே துறவு நிலையில வாழுகிறார். அது சில பேரால மட்டுமே முடியும். நாம் அதுக்குண்டான முயற்சியில ஈடுபட்டு பார்க்கல, முடியாது. அதற்கு உண்டான மன தெளிவு இருக்கும். அப்ப நான் இந்த நிகழ்ச்சியை உறவினர்கிட்ட பார்த்தேன். இதை சக தொழிலாளியாக இருக்கக்கூடிய ஒரு ஆட்டோ ஓட்டுநர் சொல்ற. இப்ப வாழ்க்கையில எல்லோரும் துறவு நோக்கிய சிந்தனையில இருப்பது தெரிகிறது. ஆனால் இதுதான் துறவுன்னு கடைபிடிக்க தவறுது. அதனால இவர் சொன்னார், இறந்தார் என் கை இயல்பே இது கேள் பேதமை. இதான் 12 விஷயங்கள் இருந்து விலகிறது. இந்த 12ஐயும் புரிந்து கொண்டால் அறிவு. 12 சொல்றார் பாருங்க, பேதமை, செய்கை, எண்ணிக்கொண்டே வரலாம், உணர்வு, அருவுரு, வாயில், ஊரே, நுகர்வே, வேட்கை, பற்றே, பவமே, தோற்றம், வினைப்பயன், இற்றன வகுத்த இயல்பு ஈராறும். இந்த 12ஐயும் இந்த உலகத்துல பிறந்தவர்கள் அனைவருக்கும் தெரிந்து விலகணும். அடுத்த வரியை பாருங்கள், விளக்கம் ஒவ்வொரு வார்த்தைக்கும் போகலாம். பிறந்தோர் அறியில் பெரும் பேர் அறிகுவர். உங்களுக்கு தடையாக இந்த உலகிலே உங்களுக்கு துன்பம் தரத்தக்கதாக இருப்பது இந்த 12 தான். இந்த 12ஐ அறிந்து அதிலிருந்து எவன் விலகுகிறானோ அவன் இந்த உலகத்துல பேரறிவு உடையவனாக வாழுகிறான். அவனுக்கு பேர் பேரறிவாளன்னு பேர். இந்த 12 என்ன, பின்னாடி வரக்கூடிய வஞ்சிமாநகர் புக்க காதையில விளக்கம் சொல்ல போறாரு. இதுக்கு தனித்தனியா அவர் சொல்ற விளக்கம் என்னன்னு அப்புறம் பார்ப்போம். இப்ப நாம என்ன தெரிஞ்சுக்கிறோம்னு பார்ப்போம். ஒன்று எதுனாக்க, பேதமை. பேதமைன்னா அவிச்சைன்னு பேர். எது பேதமைன்னு கேட்டா, எது இருப்பதோ அது இல்லை என்று ஏற்றுக்கொள்வதும், எது இல்லாதிருக்கிறதோ அதை இருப்பதாக நம்பிக்கொண்டு நாம உழலுவதுக்கு பேர் அதிர்ச்சி. இதுதான் முட்டாள்தனம். இதுக்கு வேற விளக்கமா சொல்லலாம். நம்ம தமிழ் மரபுல நிறைய செய்தி இது பத்தி, பேதமைக்கும். எது பேதமை அப்படின்னு கேட்டா, ரொம்ப அழகா ஒருத்தர் சொன்ன தாயுமானவர், எதிரா பேதமைன்னா, செத்த பிணத்தருகே நின்று ஓலிடும் சாம்பிணங்கள்னர். யாரோ ஒருத்தன் இறந்து போயிட்டான், அவங்க கிட்ட நின்று கொண்டு ஓலிட்டு அழுது கொண்டு இருக்கக்கூடிய மற்றவர்களை பார்த்து சொன்னார், டேய் அவன் இறந்தான்னு நீ அழறையே, நீயும் ஒரு நாள் இப்படித்தானே போக போற, இது உனக்கு தெரியாதான். இதுதான் முட்டாள்தனம். இந்த பட்டினத்தார் வேற மாதிரி சொன்ன, நீரிலே மூழ்கி நினைப்பொழிந்தார்களே. பல பேருக்கு அந்த நினைப்புக்கு வேற விளக்கம் கொடுத்த என்ன, பேரை நீக்கி பிணமின்று பேரிட்டு
ஊராரை கூப்பிட்டு ஒலிக்கு அழுதிட்டு சூரையம் காற்றிடை கொண்டு சுட்டிட்டு நீரிலே மூழ்கி நினைப்பொழிந்தார்கள். அது என்ன நினைப்பு ஒழிதல்னா, இறந்து போனவனை மறந்து போனது இல்லையா, அது இறந்து போனவனுக்கு நடந்தது போல நமக்கும் ஒரு கால் நடக்க போகிறது என்பதை மறந்துடுறோம். இறந்தவனை மறந்தது இல்லைங்க, இறந்தவன் பற்றின நினைவை மறந்ததை சொல்லல பட்டினத்தை. இறந்தவனுக்கு செய்யக்கூடிய சடங்கெல்லாம் பார்த்துட்டு, டே இது மாதிரிதான்டா உனக்கும் நடக்க போறது, ஏன் இந்த உலகத்துல ரொம்ப பெரிய விதமான குழப்பத்துக்குள்ள இருக்கின்றார். அதாவது இது ஒரு அன்சர்டைன்றது ஒரு அழகு வாழ்க்கை இல்லை, உண்மையிலேயே வாழ்க்கையினுடைய அழகே அதுல தான் இருக்கு. நாம ரொம்ப பெரிய அளவில் அதை பார்த்து பயப்படுறோம். எல்லாம் முன்னாடியே திரைப்படம் மாதிரி தெரிஞ்சு போச்சுன்னா அலுத்து போயிடும் வாழ்க்கை. உங்களுக்கு என்ன நடக்க இருக்கிறது என்பதை உங்களுக்கு முன்பே தெரிந்து விட்டதுன்னா உங்களுடைய வாழ்க்கையில சுவாரஸ்யம் போயிடும். உங்களை சுற்றி இருக்கிற மனிதர்கள் எப்படி செயல்படுவார்கள், நீங்கள் அவர்களோடு எவ்வாறு செயல்படுவீர்கள், உங்களுக்கு எந்தெந்த வாழ்நாளில் என்னென்னலாம் நடக்க போறது எல்லாம் ஒரு டைரி குறிப்பு மாதிரி கையில நான் எழுதி கொடுத்துட்டதா வச்சுப்போம், கடவுள் கொடுத்து அனுப்புறதா வச்சுப்போம், என்ன ஆகும் உங்க நிலைமை? ரெண்டு எக்ஸ்ட்ரீமுக்கு போவீங்க. நமக்கு இப்பொழுதுதான் மரணம் நடக்கும் இல்லையா, சரி இருக்கிற வரைக்கும் ஆடி பார்ப்போன்ற முடிவுக்கு வருவீங்க. இல்ல மரணம் தெரிந்து விட்டதா, வாழக்கூடிய நாளையும் மரண நாளா கவலைப்பட ஆரம்பிச்சிருவீங்க. இது ரெண்டுமே தப்பு, ரெண்டு ரெண்டு எக்ஸ்ட்ரீமுக்கு போயிடும், செய்யக்கூடாது. வாழ்க்கையினுடைய அழகே அது அன்சர்டைனா இருக்கிறதும் அன்னோனாவும் இருக்கிறதும். இது நானும் விளக்கத்துக்கு சொல்லலை. சாமர்செட் மாம்ன்ற ஒரு ஆங்கில கதையாசிரியர் சொன்னார், உனக்கு 100 முறை வாழ்க்கை கொடுத்தா வாழ்வியான்னு கேட்டான். அவன் திருப்பி சொன்ன, நான் என்ன முட்டாளா, ஒரு மர்ம கதையை 100 முறை படிக்கிறதுக்கு, ஒரு முறை படிச்சு மர்மம் இதுன்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் மீண்டும் மர்ம கதையை அவனாவது படிப்பான். ஐ ஆம் நாட் அ ஃபூல் அகைன் டு ரீட் அ டிடெக்டிவ் நாவல் அகைன். மனித வாழ்க்கையின் அழகே அதுதான். எல்லாம் திரைப்படம் போல நமக்கு முன்ன முன்கூட்டியே தெரிந்து விட்டதுன்னா வாழ்க்கையில் நம்ம அணுகக்கூடியவர் எது நோக்கி அணுகுகிறார் நமக்கு தெரிஞ்சிடும், அவர் மீது மதிப்பு இருக்காது நமக்கு. நம்ம கிட்ட நைச்சயமா பேசுறதெல்லாம் நம்ம கிட்ட இருந்து ஏதோ ஒரு உதவியை பெறுவதற்கு முன்கூட்டியே தெரிஞ்சு போச்சுன்னு வச்சுங்க. இப்ப நம்முடைய அறிவை கொண்டு யூகிக்கின்ற பொழுதே சிலதை தெரிந்து கொள்ள வாய்ப்பு கிடைக்கும் போதே கஷ்டமா போயிடுறது நமக்கு. ஞானியும் குழந்தையும் ஒரே மாதிரி இருக்கும். நம்ம நாட்டுல எல்லாம் சில பழமொழியை தவறாக புரிந்து கொண்டது போல இங்க சொல்லுவாள், 40 வயதுல நாய் குணம், 60 வயதுல எல்லாம் பேய் குணம்னு இல்ல, 60 வயதுல சேய் குணம், 60 வயதுல மீண்டும் குழந்தையா மாறிடும். குழப்பம் இல்லாத வாழ்க்கை. ஆகவே மனித வாழ்க்கையினுடைய அழகே அது என்னவாக இருக்க போகிறது என்று வாழும் காலத்துல தெரிந்து கொள்ளாமல் இருப்பதுதான் அழகு. தெரிந்து கொண்டீர்கள் என்றால் ஒன்று நீங்கள் ஞானியாவீர்கள், இல்ல பயந்து பயந்து தினம் தினம் மரணத்தை சந்திக்கக்கூடிய கோழையாக இருக்கு. அதனாலதான் பேதமை, அடுத்தது செய்கை. இந்த பேதமையிலிருந்து இந்த 12ஐயும் என்னன்னு சொல்றாங்கன்னாக்க, துவாதச நிதானங்கள். துவாதசம்னா இரண்டு, தசம் துவினா ரெண்டு, தசம்னா 10, ரெண்டும் 10 12. இந்த 12க்கும் நிதானங்கள். இந்த உலகத்துல நாம வாழக்கூடிய வாழ்க்கையில கடைபிடிக்க வேண்டிய சில அடிப்படையான நிதானங்கள், ஒன்னு பேதமை, ரெண்டாவது செய்கை. நம்மால் மேற்கொள்ளக்கூடிய எல்லா செய்கைகளையும் காரண காரியம்னு புரிஞ்சுக்க.
எதுவும் இல்லாமல் தோன்றுவது இல்லை. அப்ப நீங்க வாழ்க்கையில ஏதாவது ஒரு துன்பம் அனுபவிக்கிறீர்கள்னா அதற்கு காரணம் நீங்கள் எங்கோ ஏதோ இதற்கு உண்டான செயல்ல ஈடுபட்டிருக்கிறீர்கள், இப்பொழுது விளைவை சந்திக்கிறீர்கள், அவ்வளவுதான். உள்ளது தோன்றும், இல்லது தோன்றாது, இந்த உண்மை தெரியணும் உங்கள் வாழ்க்கையில. அதனாலதான் நான் அடிக்கடி ஒரு பாட்டு சொல்லுவேன் புறநானூறுல, தீதும் நன்றும் பிறர் தரவாரா. உங்களால் அனுபவிக்கக்கூடிய அனைத்து விதமான அனுபவங்களுக்கும் நீங்களே காரணியாகிறீர்கள். யார் ஒருவரும் வலிந்து உங்களுக்கு கொடுப்பது இல்லை, இதை தெரிஞ்சுக்கணும். இதுக்கு பேரு தான் செய்கைன்னு பேர். எல்லாம் இவ்வாறுதான் நிகழுகிறது. இதை உணருதல் கொஞ்சம் கஷ்டம். நமக்கு பெரும்பாலும் என்ன செய்வோம், நம்முடைய வாழ்க்கையில நமக்கு பெறக்கூடிய அனுபவங்கள்ல நன்மை என்ற ஒன்றை மட்டும் நம் செய்கையா நினைப்போம். நன்மை அல்லாதன எது நாம் எதிர்கொண்டாலும் அது பிறரால் தரப்பட்டதுன்னு நினைப்போம். இல்லை, வாழ்க்கையில அனுபவிக்கக்கூடிய ஒவ்வொன்றும் உங்களினுடைய செயலாலேயே உங்களுக்கு விளைகிறதுன்னு தெரிஞ்சுக்கணும். மற்ற ஒருவரால் ஏதொன்றும் உங்களுக்கு நடப்பது இல்லை. அதனாலதான் வள்ளுவர் சொன்னார், யாதனின் யாதனின் நீங்கியான் நோதல் அதனின் அதனின் இளன். இந்த குறள்ல ஒரு அழகு இருக்கு தெரியுமா, பொருள் என்ன தெரியுமா, நீங்கள் எவைகளையெல்லாம் விட்டு விலகி நிற்கிறீர்களோ அவைகளினால் வரக்கூடிய துன்பம் உங்களுக்கு ஏதும் இல்லை. இதான் குறளோட பொருள். யாதனின் யாதனின் நீங்கியான் நோதல்னா துன்பம், அதனின் அதனின் இளன் அவைகளினால் வரும் துன்பம் இல்லை. கொஞ்சம் இந்த குறளை ஒரு கண்ணாடி முன்னாடி நின்று சொல்லி பாருங்களேன், ஒரு உண்மை தெரியும். இந்த குரலை உச்சரிக்கும் போது உங்கள் உதடு ஒட்டாது, இதுக்கு பேர் நிரோட்ட யமகம்னு பேர். சொல்லி பாருங்கள் தெரியும், யாதனின் யாதனின் நீங்கியான் நோதல் அதனின் அதனின் இளன். ஏன் உதடு ஒட்ட வேண்டும்னு சொன்னா அதிகமா பேசணும். நம்முடைய துன்பத்திற்கு அடிப்படை காரணமே நாம் அதிகமா பேசுறது தான். ஆகவே அதிகமா பேசாம அமைதியா இருந்தாலே வாழ்நாள்ல பல துன்பங்களை விட்டு வெளியே வந்துடும். நம்முடைய துன்பங்களை நாம் வருவித்துக் கொள்வதற்கு காரணமே அடிப்படையே நம்முடைய பேச்சுதான். ஒன்று பொருத்தம் இல்லாமல் பேசுதல், ரெண்டு ஒன்றை தெரியாமல் பேசுதல், ஒன்றின் மீது தெளிவில்லாமல் பேசுதல், நான்கு சூழல் அறிந்து பேசாதிருத்தல், குறைவற பேசுதல், வேண்டாதவற்றை பேசுதல். இப்படி சொல்லிக்கொண்டே போகலாம். பேச்சில் மட்டும் இவ்வளவு விளக்கம் இருக்கு. செய்கை அடுத்தது உணர்வு. உள்ளத்தினால் உணரப்படுவது உணர்வு. இந்த செயலும் அதுக்கு முன்பு சொல்லப்பட்ட அறியாமையிலிருந்து விலகியும் இருந்துட்டோம்னா நம்முடைய உணர்வு நம்மை நல்வழிப்படுத்தும், அதை தெரிஞ்சுக்கணும். ஆங்கிலத்தில் சொல்றோம் இல்லையா, இன்ட்யூஷன், நம்முள் தோன்றக்கூடிய உணர்வு. நாம் அதுக்கு முக்கியத்துவம், அமைதியா இருந்தீர்கள் என்றாலேயே நம்முடைய உள் உணர்வு நம்மை நல்வழிப்படுத்தும். நம்மால் அமைதியா இருக்க முடியல. ஆகவே நம்முடைய உள்ளுணர்வு என்ன சொல்லுகிறதுன்னு தெரியாம எல்லாவற்றையும் நம்முடைய உள்ளுணர்வு அழகாக மதிப்பீடு செய்யும், அதை நாம் உணர்வதே இல்லை. சில நேரங்கள்ல நமக்கு தெரியும், நமக்கு ஏதோ உள்ள ஏதோ ஒண்ணு சொல்லுதுங்க அப்படின்னு. இது ஒரு பட்சி சொல்ற மாதிரி பேச்சு வழக்கில். ஞானிகளுக்கெல்லாம் எப்படி அந்த உள்ளுணர்வு செயல்படுகிறதுன்னா, எதையும் அமைதியாக பற்றற்ற நிலையில
திடமாக சிந்திப்பது. அப்படி சிந்திக்க தலைப்படுகின்ற பொழுது மனதினுள் தெளிவான புலப்பாடு கிடைச்சு. இதைதான் வெளிப்பாடுன்னு பேசுகிறாரு. உள்ளத்துள்ள தோன்றின ஒளி. அதனாலதான் இந்த ஞானிகள் துறவியர்களுக்கெல்லாம் அந்த ஒளியானது வெளிப்படுகிறது. அப்படி கௌதமனுக்கு தோன்றின ஒளி தான் உலக ஒளின்னு பேசுறோம். என்லைட்டன்மெண்ட் ஆஃப் த வேர்ல்ட். கௌதம சித்தார்த்தன் புத்தனான அந்த நாள் தான், அந்த ஒளி தான் பிசி 600 நடந்ததுன்ற, கிட்டத்தட்ட 2800 வருஷமா அந்த ஒளி நம்ம கிட்ட வந்து. ஒளி நான்காவது அருவுரு. இந்த அருவுருன்றத அடுத்த வகுப்புல கொஞ்சம் விரிவா பேசலாம், நிறைய பேசணும். அதனால இந்த அருவுருவோட நிறுத்தற, அருவுருவிலிருந்து அடுத்த வகுப்பு தொடரணும், தொடர்வோம். சரி, நன்றி.